அனைவருக்கும் அன்பு வணக்கம். அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிபி. நம்முடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு புதுமையான தகவல்களை பார்த்துட்டு வரோம். அதுபோல இந்த வார நிகழ்ச்சியிலும் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு புது விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம். கணக்கு அறிவியல்னு கசப்பான பாடங்களை தாய்மொழியில் படித்தா எளிமையாக புரியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதையே மீடியா சார்ந்த படிப்புகளை தாய்மொழியில் படித்தா ஏற்கனவே கற்பனை திறன் கொட்டி கிடக்கக்கூடிய மீடியா படிப்புகளை தாய்மொழியில் படிக்கும்போது கற்பனை திறன் பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி மீடியா சார்ந்த படிப்புகளை தாய்மொழி தமிழில் சொல்லித்தராங்க ஒரு கல்வி நிலையத்தில். அந்த கல்வி நிலையம் எங்கே இருக்குது பார்க்கலாம். லயோலாவில் 2006 வந்து தொடங்கப்பட்ட முதுகலை ஊடக கலைகள் துறை, அதாவது எம்ஏ மீடியா ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து மிக மிக சிறப்பான ஒரு கோர்ஸாக செயல்பட்டு வருது. என்ன இதில் ரொம்ப சிறப்பான அம்சம், ரொம்ப தனித்துவம் மிக்க அம்சம் அப்படின்னா, இந்தியாவிலே லயோலாவில் மட்டும்தான் இந்த படிப்பு வந்து இருக்குது. அதுவும் லயோலாவிலே தமிழ் மொழியில், மாநில மொழியில் படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக வந்து ஊடக கலைகள் துறை வந்து இருக்குது. இந்த படிப்பு வந்து இருக்குது. கிராமத்துப்புற ஏழை எளிய மாணவர்கள் வந்து மீடியா கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பயப்பட தேவையில்லை. தங்களுடைய மாநில மொழியிலேயே, தமிழ் மொழியிலேயே மீடியா கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சியிலையும் சரி, அல்லது ஃபில்ம் மீடியா, மற்ற மீடியாக்களில் வந்து யார்கிட்டயாச்சும் ஒருத்தட்ட அசிஸ்டண்ட்டாக போகணும், அவங்கள்ட்ட போய் ஒரு சில வருடங்கள் அவங்கள்ட்ட பயின்ற பிறகே வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராகவோ அல்லது ஒரு ஃபிலிம் டைரக்டராகவோ அல்லது ஒரு எடிட்டராக அந்த மாதிரி வர முடியும். ஒரு பேசிக்கான முறையான பயிற்சி வந்து அவசியமாக இருந்தது. மற்றவங்கள்ட்ட போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற பயிற்சி வந்து அவசியமாக இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜியோட வளர்ச்சியினால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவங்களே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு அவங்க இம்மிடியேட்டாக ஒரு வீடியோவை எடிட் பண்ண முடியுது, தொகுத்து வந்து யூடியூப்பில் அது வெளியிட முடியுது. மீடியா யங்ஸ்டர்ஸ் கைக்கு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது. ஸோ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து மீடியா அடைஞ்சிருக்கு. ஸோ மீடியா தொடர்பான கல்வி வந்து இதுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே இருக்க மாணவர்களோ அவங்க சுயமாக கேமரா கையில் கிடச்சோன்னே அவங்க கண்டென்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பார்ட்டிசிபேட்டரி ஜேர்னலிசம் அப்படிங்கிற வகையில் நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, மக்களோ அல்லது இளைஞர்களோ மீடியா குறித்து சில விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அனுப்பக்கூடிய அந்த வீடியோக்களும் சரி அல்லது செய்திகளும் சரி மிக சிறப்பான ஒன்றாக மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பேசிக்கான சில விஷயங்களை கற்றுக்கிட்டா தான் நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். எம்ஏ மீடியா ஆர்ட்ஸ் துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்குது அல்லது அதோட சிலபஸ் எப்படி இருக்குது, பாடத்திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்போம். ஸோ தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், இதுதான் ஷார்ட்டு, இதுதான் இப்படி தான் எடுக்கணும், இதுதான் எடிட்டிங் பேசிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு அடிப்படை கிராமர் அதை வந்து கற்றுக் கொடுப்போம். ஏன்னா அடிப்படையெல்லாம் ஒரு மெக்கானிக் வந்து தானாக வந்து ஒரு தொழிற்சாலையில் போயிட்டு பைக்கை பிரித்து மாட்டி அந்த இது வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே இது மெக்கானிக்குரிய படிப்பு படிச்சுட்டு போனால் அவர் ஈஸியாக அதை வந்து கற்றுக்கலாம். 1 or 2 இயர்ஸ்லேயே அவங்க மாஸ்டர் ஆகலாம். ஸோ அதுதான் இங்கே கற்றுக் கொடுக்குற விஷயம் வந்து இதுதான் இதுதான் அப்படிங்கிற அடிப்படை தொழிற்கல்வியை வந்து இங்கே கற்றுக் கொடுக்கும். ஸோ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்தியாவிலே நம்ம கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது. இதற்கான சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, யூஜியில் அவங்க அது டிகிரி கோர்ஸில் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம், தடையே கிடையாது. அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், பிஏ முடிச்சிருக்கலாம், எனிதிங். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம். வயது வந்து ஒரு தடை கிடையாது. செகண்டு ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாமினலான ஃபீஸ் தான் இதுக்கு இது வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, தமிழ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். எந்த படிப்புமே வந்து அதனோட தாய்மொழியில் படிக்கிறப்ப ரொம்ப அவங்க உள்வாங்கி படிப்பாங்க, ரொம்ப இயல்பாக அதில் பழகிக்குவாங்க. ஸோ அதனால் இந்த மீடியா படிப்பையும் தமிழில் படிக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னா, பல்வேறு நாடுகளில் பல்வேறு மொழிகளில் அவங்க கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் நம்ம தமிழில் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி அப்போ அவங்க வந்து ஒரு மேற்கத்திய படிப்பை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இயல்பாக நம்ம மொழியிலேயே நம்ம இதில் படிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த படைப்பாக்கம் முழுமையாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். 12th அப்புறம் ஏதாவது வித்தியாசமான படிப்பை எடுத்து படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் ஃபேஷன் டிசைனிங்கை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க.
ஃபேஷன் டிசைனிங்கிறது வெறும் சட்டையை மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு கிடையாது. நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்டையுமே அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் காலணி. நம்ம காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பை மத்திய அரசாங்கமே சொல்லித்தர்றாங்க. அந்த நிறுவனம் எங்கே இருக்குது பார்க்கலாம். இந்தியாவில் காலணி வடிவமைப்பு சார்ந்த கல்வியை வழங்கி வரும் கல்வி நிறுவனம்தான் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் எனப்படும் காலணி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் FDDI நிறுவனம் ஆடை, காலணி, தோல் பொருட்களை வடிவமைப்பது குறித்த தொழில்முறை படிப்புகளை மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றன. இந்த நிறுவனத்தின் கீழ் நொய்டா, சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத், ஜோத்பூர் உள்ளிட்ட 12 நகரங்களில் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரிகள் அனைத்தும் BDES எனப்படும் பேச்சுலர் ஆஃப் டிசைன் படிப்புகளை 4 பிரிவுகளின் கீழ் இளநிலை படிப்புகளாக வழங்கி வருகின்றன. காலணி வடிவமைப்பு, ஆடை வடிவமைப்பு, தோல் பொருட்கள் வடிவமைப்பு மற்றும் சில்லறை வர்த்தகம் ஆகிய 4 படிப்புகள் இளங்கலை டிசைனிங் படிப்புகளாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதேபோல முதுநிலை டிசைனிங்கில் காலணி வடிவமைப்பு மற்றும் ஆட்டோ கேட் ஆகிய 2 பாடங்களை வழங்கி வருகிறது FDDI நிறுவனம். FDDI நிறுவனம் வழங்கும் இளங்கலை டிசைனிங் படிப்புகளில் சேர 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பள்ளி இறுதி தேர்வை எழுதும் மாணவர்களும் இந்த படிப்புகளில் சேர விண்ணப்பங்களை அனுப்பலாம். முதுநிலை டிசைனிங் படிப்புகளில் சேர காலணி வடிவமைப்பு, பொறியியல் ஆகிய ஏதேனும் ஒரு துறையில் 4 காலம் படித்து இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இளங்கலை படிப்புகளில் சேர அதிகபட்ச வயது வரம்பு 25 ஆகும். முதுநிலை படிப்புகளில் சேர அதிகபட்ச வயது வரம்பு ஏதுமில்லை. காலணி வடிவமைப்பு நிறுவனங்களில் சேர இந்த கல்லூரி நடத்தும் நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். நுழைவுத் தேர்வில் திறனறிவு, ஆங்கில புலமை, பொது அறிவு மற்றும் அடிப்படை வரையும் திறன் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் கேள்விகள் இடம்பெறும். ஒவ்வொரு பிரிவுக்கும் தலா 50 வினாக்கள் என மொத்தம் 200 கேள்விகள் இடம்பெறும். கம்ப்யூட்டர் மூலமாக நடைபெறும் நுழைவுத் தேர்வில் விடையளிக்க 150 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். நுழைவுத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும். காலணி வடிவமைப்பு படிப்பு குறித்த கூடுதல் விவரங்களை www.fddiindia.com என்ற இணையதளத்தில் காணலாம். நம்ம வாழ்க்கையில சலிக்காத பல விஷயங்கள்ல ஒண்ணு கடற்கரையில உட்கார்ந்து கடலோட அழகை ரசிக்கிறது. அதே கடற்கரையில் இல்லாம கடலுக்குள்ள போனா, அந்த கடலுக்குள்ள போறதே நம்ம தொழிலா வச்சுக்கிட்டா அந்த தொழில் சார்ந்த ஒரு படிப்பு இருக்கு. அந்த படிப்பை படிக்கிறவங்களுக்கான எதிர்கால வாய்ப்புகள் என்னன்றத பார்க்கலாம். ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வதற்கு விமானத்தின் உதவியுடன் இன்றைய தலைமுறை சில மணி நேரங்களில் பறந்து சென்று விடுகிறது. ஆனால் விமானங்களின் தொழில்நுட்பம் கண்டறியும் முன்பு வரை தொலைதூர பயணங்கள் என்பது கப்பல் மூலமாகவே நடைபெற்றது. இன்றும் சரக்குகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய பயன்படுத்தப்படுவது கப்பல்களைத்தான். கப்பல் மூலமாக சரக்குகளை கொண்டு செல்வதால் அதிக அளவிலான சரக்குகளை குறைந்த செலவில் கொண்டு செல்ல முடியும். விமானங்களில் எடை ஒரு முக்கிய காரணியாக இருப்பதால் அதிக எடையுள்ள சரக்குகளை கையாள தொழில்துறை நம்பியிருப்பது கப்பல்களைத்தான். இதனுடன் சேர்த்து உள்நாட்டு நீர்நிலைகளில் பயணிகள் கப்பலும் சொகுசு சுற்றுலா கப்பல்களும் இன்றும் செயல்பாட்டில் உள்ளன. கடலில் எந்த தட்பவெப்பநிலை இருந்தாலும் சரக்குகளை குறித்த நேரத்தில் கொண்டு சேர்ப்பது, பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்வது என கப்பலில் பணியாற்றும் ஒவ்வொரு நபர்களுக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது. இதனை கையாள பிரத்யேகமாக பல்வேறு படிப்புகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமானது நாட்டிக்கல் சயின்ஸ் படிப்பு. 3 கால இளங்கலை படிப்பான இதனை முடிப்பவர்கள்தான் கப்பலை இயக்கும் வேளையில் சேர முடியும். தொடக்கத்தில் மாலுமியாக பணியில் சேர்ந்து பணி உயர்வு மூலம் கப்பலின் கேப்டன் பொறுப்பு வரை செல்ல வாய்ப்பு இந்த படிப்பை படித்தவர்களுக்கு உள்ளது. கப்பல் கட்டுவது, என்ஜின்கள் பராமரிப்பு ஆகிய பணிகளை மேற்கொள்ள தனியாக பொறியியல் படிப்புகள் உள்ளன. இதனை 4 காலம் படிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் சரக்கு பெட்டகங்களை கையாள்வது, துறைமுகத்தில் நுழையும் கப்பல்களுக்கு வழிகாட்டுவது, ராடர் கருவிகளை இயக்குவது என பல்வேறு பொறுப்புகளை கவனிக்க தனித்தனியாக பல்வேறு படிப்புகள் உள்ளன. இளங்கலை படிப்புகளை முடித்த பிறகு எம்டெக், எம்எஸ்சி, எம்பிஏ உள்ளிட்ட கடற்சார் முதுகலை படிப்புகளிலும் மாணவர்கள் சேரலாம். கடற்சார் படிப்புகளை மத்திய அரசின் இந்திய கடற்சார் பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு தனியார் கல்லூரிகளும் இந்த படிப்புகளை வழங்குகின்றன. 12 வகுப்பிற்கு பிறகு நேரடியாக கடற்சார் படிப்புகளில் சேர முடியாதவர்கள் சான்றிதழ் படிப்புகளில் சேர்ந்து அதன் மூலம் கப்பல் சார்ந்த வேலைகளில் சேர முடியும்.
இந்தியாவில் விளையும் மசாலா பொருட்கள், சீனாவில் உற்பத்தியாகும் எலக்ட்ரானிக் பொருட்கள், வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் என உலகின் அனைத்து நாடுகளும் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கும் நிலையில், சரக்கு பரிமாற்றத்தில் முக்கிய பங்களிக்கும் கப்பல் துறைக்கும் அது சார்ந்த படிப்புகளை படிப்பவர்களுக்கும் சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்கிறார்கள் கல்வியாளர்கள். கடல் கப்பல் சார்ந்த இந்த மரைன் படிப்புகள் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த படிப்பை எங்க தான் படிக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க மத்திய அரசோட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் கடல்சார் படிப்புகளை மத்திய பல்கலைக்கழகமான இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையின் கீழ் செயல்படும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்தியாவில் மொத்தம் 6 இடங்களில் கல்லூரிகள் உள்ளன. சென்னை, கொச்சி, நவி மும்பை, கொல்கத்தா, மும்பை துறைமுகம் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அத்துடன் 21 தனியார் கல்லூரிகளும் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் மெரைன் இன்ஜினியரிங் மற்றும் கப்பல் கட்டுமானம் ஆகிய 2 பொறியியல் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இளங்கலை பொறியியல் படிப்புகளை மொத்தம் 4 ஆண்டுகள் பயில வேண்டும். அத்துடன் நாட்டிக்கல் சயின்ஸ், கடல்சார் அறிவியல் உள்ளிட்ட 4 இளங்கலை படிப்புகள் உள்ளன. இந்த படிப்புகள் அனைத்தும் 3 ஆண்டு கால படிப்பாகும். இதனுடன் சேர்த்து ஓராண்டு கால டிப்ளமோ படிப்பும் இங்கு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 6 பிரிவுகளின் கீழ் எம்டெக், எம்எஸ்சி, எம்பிஏ போன்ற முதுகலை பாடங்களையும் மாணவர்களுக்கு வழங்குகிறது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் வழங்கும் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். பொது நுழைவுத் தேர்வு என்றழைக்கப்படும் இந்த தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும். இளங்கலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வில் 200 கொள்குறி கேள்விகள் கேட்கப்படும். மொத்தம் 3 மணி நேரம் நடக்கும் இந்த தேர்வில் 12 வகுப்பு தரத்திலான ஆங்கிலம், திறனறிவு, கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடங்களில் இருந்து வினாக்கள் இடம்பெறும். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே நடைபெறும். இதேபோல எம்டெக், எம்பிஏ படிப்புகளுக்கு தனியாக நுழைவுத் தேர்வு நடக்கும். நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் உடற்தகுதியையும் பார்வை திறனையும் நிரூபித்த பிறகு மாணவர் சேர்க்கைக்கான செயல்முறை தொடங்கும். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் நடத்தும் பொது நுழைவுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி நாள் மே மாதம் 11 தேதியாகும். இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு ஜூன் மாதம் 2 தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இந்த படிப்பு குறித்த கூடுதல் விவரங்களை www.imu.edu.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த பூமியில நம்ம அதிகமா சூழ்ந்திருக்கிறது எது? கடல் பகுதி தானே. நிலப்பகுதியை நம்ம ஆய்வு செஞ்ச அளவுக்கு கடல் பகுதியில இன்னும் ஆய்வு செய்யல. ஆய்வு செய்ய முடியாத பல அதிசயங்கள் கடல் பகுதியில புதைஞ்சிருக்கு. இப்ப இந்த அதிசயங்கள்லாம் கண்டுபிடிக்க ஒரு புதிய கருவியை உருவாக்கியிருக்காங்க விஞ்ஞானிகள். அது என்ன கருவி பார்க்கலாம். மனித சமூகம் தோன்றிய நாள் முதல் பல்வேறு கண்டுபிடிப்புகள் மூலம் பூமி உருவான வரலாற்றையும் பூமியில் உயிரினங்கள் உருவானதன் பின்னணியையும் கண்டறிந்து வருகின்றனர். இந்த ஆராய்ச்சிக்கு பயன்படும் வகையில் செயற்கைக்கோள், ஆழ்கடல் விண்வெளி ஆகியவற்றில் பயன்படும் கேமரா, சென்சார்கள் என பல புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி வருகின்றன. அறிவியல் தொழில்நுட்பம் பெருமளவில் வளர்ந்துவிட்டதாக சொல்லப்பட்டாலும் மனிதனால் கண்டறிய முடியாதவை பல இருக்கின்றன. குறிப்பாக பூமியை சுற்றி சூழ்ந்திருக்கும் கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளின் தன்மை குறித்தும் அவற்றில் வாழும் உயிரினங்கள் குறித்தும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டவற்றை சில பக்கங்களில் சுருக்கிவிடலாம். உதாரணமாக, கடலில் மூழ்கிய பல கப்பல்களையும் கடலின் மேல் பறக்கும்போது தொலைந்து போன பல விமானங்களையும் மனிதனால் கண்டறிய முடியவில்லை. அத்துடன் கடலில் உள்ள செடி, கொடி, பவளப்பாறைகள், மீன்கள் உள்ளிட்ட உயிரினங்களில் 9% அளவே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து பெயர் சூட்டியிருக்கின்றனர். இன்னும் 91% உயிரினங்கள் கண்டறியப்படாமல் அவற்றின் தன்மை குறித்த ஆராய்ச்சி தொடங்கப்படாமலேயே இருக்கின்றது. இதற்கு மிக முக்கிய காரணம் கடலின் ஆழம் மற்றும் அதன் மாறுபடும் நீரோட்டமும் தான். Thank you.
உலகின் மிகப்பெரிய கடலான பசிபிக் பெருங்கடலின் அதிகபட்ச ஆழம் சுமார் 11 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் மனிதர்கள் கண்டறிந்துள்ள ஆழ்கடல் சாதனங்களைக் கொண்டு இதில் பாதி தூரத்தை கூட கடக்க முடியாது. இதற்கு காரணம் நீருக்கு அடியில் இருக்கும் அதிக அழுத்தம். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி கருவிகள் நீருக்கு அடியில் இருக்கும் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடும். கடலுக்கு அடியில் உள்ள மலை, பள்ளத்தாக்கு, தாவரங்கள், பவளப்பாறைகள், மீன்கள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களை கண்டறியவும், ஆழ்கடல் தாதுக்களை ஆராயவும், கடல் நீரோட்டத்தின் தன்மையை கண்டறிந்து கடல் வழி போக்குவரத்தை இலகுவாக்கவும் உலகமெங்கும் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் மேசச்சூசெட் மாகாணத்தில் உள்ள MIT பல்கலைக்கழகமும் CSAIL ஆராய்ச்சி நிறுவனமும் சேர்ந்து ஒரு புதிய வகை ரோபோவை உருவாக்கியுள்ளனர். சோஃபி என பெயரிடப்பட்டுள்ள இந்த மீன் போன்ற ரோபோக்களை கொண்டு கடல் சார்ந்த ஆராய்ச்சிகளை சிறப்பாக செய்ய முடியும் என நம்புகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இந்த ரோபோவை கொண்டு கடல் உயிரினங்களையும் கடலில் நீரோட்டத்தில் ஏற்படும் மாற்றம் உயிரினங்களிடையே எத்தகைய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்பதையும் கண்டறிய முடியும் என்கின்றனர் சோஃபியை உருவாக்கிய விஞ்ஞானிகள் குழு. இதற்கு முன்னதாக சோஃபியை போன்றே பல ரோபோக்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஆழ்கடல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட முதல் ரோபோ மீன் சோஃபிதான். 3D பிரிண்டர் தொழில்நுட்பத்தால் இலகுவாக பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ எடை குறைவாகவும் விலை மலிவானதாகவும் இருப்பது கூடுதல் சிறப்பாகும். தோற்றத்தில் மீனைப் போலவே இருப்பதால் மீன் கூட்டத்துடன் நீந்தி சென்று படமெடுக்கவும் ஆராய்ச்சிக்கான அளவீடுகளை கணக்கெடுக்கவும் முடியும். ஆராய்ச்சியாளர்களால் இதற்கு முன்னர் தண்ணீருக்கு அடியில் படமெடுக்க உருவாக்கப்பட்ட கேமராக்கள் உருவத்தில் வித்தியாசமாக இருப்பதால் அதனை கொண்டு மீன்கள் கூட்டத்திற்கு அருகில் செல்ல முடியாது. ஒரு சிறிய வகை நீர்மூழ்கி கப்பலை போன்று தன்னுடைய துடுப்பை முன்னும் பின்னும் சுழற்றி மிதந்து செல்லும் ஆற்றல் கொண்டது இந்த சோஃபி ரோபோட். ரிமோட் மூலம் தூரத்திலிருந்தே சோஃபியை இயக்க முடியும். அத்துடன் இதில் பொருத்தப்பட்ட சென்சார்கள் கேமரா மூலம் கடலுக்கு மேற்பரப்பில் இருந்து கொண்டு கைபேசியில் சோஃபி எடுக்கும் வீடியோவை கண்காணிக்க முடியும். இந்த வகை கேமரா ஒன்றின் உதவியுடன் அண்மையில் 400 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அரிய வகை சுறாமீன் ஒன்றை படம் எடுத்துள்ளனர். இதேபோல இன்னும் பல கடல் வாழ் உயிரினங்களை சோஃபியின் உதவியுடன் படமெடுக்க முடியுமென நம்புகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். தற்போது பயன்பாட்டில் உள்ள சோஃபி வகை ரோபோ மூலம் கடலுக்கு அடியில் 60 அடி ஆழம் வரை சென்று படம் எடுக்க முடியும். இன்னும் அதிக ஆழத்திற்கு சென்று படமெடுக்கும் வகையில் பிரஷர் சென்சார், கேமரா, டிரான்ஸ்மிஷன் டிவைஸ் போன்றவற்றை உருவாக்கி வருவதாகவும், அத்துடன் மீன்களைப் போன்றே நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தும் வகையில் புரோகிராம் செய்யப்பட்டு விரைவில் புதிய வடிவில் சோஃபி வெளிவரும் என்கின்றனர் இதனை உருவாக்கிய ஆராய்ச்சி குழு. இப்போ வேலை வாய்ப்புக்கான நேரம். மத்திய மாநில அரசுகள்ல பல்வேறு துறைகள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புகள் உங்களுக்காக. மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலமாக யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறையில் பணியாற்ற உதவி மருத்துவ அதிகாரி பதவிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. MRB வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உதவி மருத்துவ அதிகாரி பதவிக்கு மொத்தம் 73 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 21 வயது முதல் 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வயது வரம்பு தளர்த்தப்படும். யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறையில் உள்ள உதவி மருத்துவ அதிகாரி பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் இயற்கை மருத்துவத்துறையில் குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் காலப்பட்ட படிப்போ பட்டயப்படிப்போ முடித்திருக்க வேண்டும். அதோடு இந்திய மருத்துவ கவுன்சிலின் தமிழக பிரிவில் பதிவு செய்திருக்க வேண்டும். உதவி மருத்துவ அதிகாரி பணிக்கு எழுத்து தேர்வு மூலமாக தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவர். இந்த பதவிக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 7 ஆகும். உதவி மருத்துவ அதிகாரி பணியிடத்திற்கான எழுத்து தேர்வு June 24 காலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவி குறித்து கூடுதல் விவரங்களை www.mrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம்.
ஏர் இந்தியா நிறுவனத்தில் கேபின் குழுவினர் பதவிக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படும் இந்த பதவிக்கு மொத்தம் 295 இடங்கள் காலியாக உள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 18 வயதுக்கு குறையாமலும் 27 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு வயது வரம்பு சற்று தளர்த்தப்படும். விண்ணப்பிக்கும் பதவிக்கு ஏற்ப 12 வகுப்பு டிப்ளமா பட்டம் அல்லது ஏதாவது ஒரு துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள். கேபின் குழு பதவிக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே மாதம் 2 ஆகும். எழுத்து தேர்வு மே 6 நடைபெறும். ஏர் இந்தியா நிறுவனத்தில் உள்ள இந்த பதவி குறித்த கூடுதல் விவரங்களை www.airindia.in என்ற இணையதளத்தில் காணலாம். நேர்களை, இந்த வார அறிவை விரிவு செய்ய நிகழ்ச்சியில் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு பயனுள்ள தகவல்களை பார்த்தோம். மீண்டும் இது போன்ற பல்வேறு புது தகவல்களுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இணைந்திருங்கள். இது அறிவை விரிவு செய்ய.